புதுமை பெண் என்ற தலைப்பில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கம். அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதித்து வரும் இக்காலகட்டத்தில் இயற்கை வழி விவசாயத்திலும் பெண்கள் கால் பதித்தால் இயற்கை வழி விவசாயம் மேலோங்கும். நாம் உண்ணும் உணவு பொருட்கள் அனைத்தும் நஞ்சு நிறைந்ததாக இருக்கிறது. ஒரு நஞ்சில்லா உணவை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எனது சுற்று வட்டாரத்தில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இயற்கை வழி விவசாய முறை பற்றியும், இயற்கை வழி விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள் தயாரிப்பு முறை பற்றியும், இயற்கை வழி விவசாயத்திற்கும் செயற்கை வழி விவசாயத்திற்கும் உள்ள நன்மைகள் தீமைகள் பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறேன். பல வகையான மரக்கன்றுகளை நட்டு பறவைகள் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும், ஆற்றங்கரை ஓரங்களிலும் மழை பகுதிகளிலும் துவக்கூடிய விதைப்பந்துகளை தயாரிக்கும் முறை பற்றியும், விதைப்பந்துகளின் நன்மைகள் பற்றியும் இம்மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறேன். நான் எதற்காக விவசாயம் பற்றி பேசுகிறேன் என்றால், பல வருடங்களுக்கு முன்பு நீர்வளம் இல்லாத பாலைவனத்தில் கூட இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுவதைக் கண்டு வியந்தேன். நீர்வளம் நிலவளம் உள்ள நாம் ஏன் இயற்கை வழி விவசாயம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் தோன்றியது. கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகளிடம் சென்று விவசாய முறைகளை பற்றி கேட்டு அறிந்தேன். விவசாயிகளிடம் இருந்து பெற்ற ஆலோசனைகள் மூலமாக இயற்கை வழி விவசாயத்தை பற்றிய தெளிவு கிடைத்தது. எனக்கு நிலத்தினால் நில வசதி இல்லாத காரணத்தினால் எனது மாடியில் இயற்கையான முறையில் மாடி தோட்டம் அமைத்தேன். அதன் மூலமாக விளைந்த காய்கறிகளின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட தொடங்கினேன். சமூக வலைதளங்களில் கிடைத்த நல்ல வரவேற்பு மூலமாக புதிய நண்பர்கள் கிடைத்தனர். அவர்களுக்கும் என்னிடம் உள்ள நாட்டு காய்கறி விதைகளை நான் பகிர்ந்தேன். எனது மாடி தோட்டத்திற்கு தேவையான உரங்கள் மற்றும் இயற்கை பூச்சிக்கொல்லிகளை நானே தயாரிக்க தொடங்கினேன். மாடி தோட்டத்திற்கு தேவையான உரங்கள் போக மீதம் உள்ள உரங்களை சமூக வலைதளங்களில் விற்க ஆரம்பித்தேன். இதன் மூலம் கிடைத்த வருமானத்தை வைத்து இயற்கை உரம் தயாரிக்கக்கூடிய ஒரு பண்ணை ஒன்றை ஆரம்பித்தேன்.